சார், பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நெவர் மிஸ் த யங் டேலண்ட்ஸ். கடந்த 2021லிருந்து ஒரு 330 குழந்தைகள் தோஸ் ஆஃப் செக்யூர்டு 170 அண்ட் அபோவ் கட் ஆஃப் இன் தயர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ஃபுல் ஃபீ வேவரில் படிச்சுட்ருக்குறாங்க. ரெண்டாவது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2022ல 150 குழந்தைகள் இந்த ஹை கட் ஆஃப் எடுத்தது மூலியமாக நம்ம காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. இவங்களுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. 2023ல 100 குழந்தைங்க நம்மக்கிட்ட படிச்சுட்ருக்காங்க. 193 கட் ஆஃப், 191 கட் ஆஃப், இந்த மாதிரி கட் ஆஃப் பேசிஸில் தோஸ் ஆர் ரியலி புவர், தோஸ் ஹூ நீட்ஸ் ஹெல்ப் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் எடுத்து ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன கேரெலாம் கொடுக்கணுமோ அதே கேரை மேனேஜ்மெண்ட் கொடுத்து இந்த குழந்தைங்கள வேலைவாய்ப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் இந்த 2023ல படிச்சுட்டு இருக்கிற குழந்தை, தேர்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா டெசால்வ் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு 8 லேக்ஸுக்கு ப்ளேஸ் ஆகியிருக்கிறாங்க. இந்த வருஷத்தினுடைய ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஏஇடிஎஸ், ஏஎம்எல் ஃபுல் ஃபீ வேவரில் படிக்கணும், டியூஷன் ஃபீ ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீ வேவரில் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தை 185 கட் ஆஃப் எடுத்து கவுன்சிலிங் நம்ம கல்லூரி தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க ஃபுல் ஃபீ வேவரில் 4 இயர்ஸுக்கு படிக்கலாம். அவங்க படிக்கிறதுக்கான அமௌண்ட்டை நம்ம காலேஜே கொடுத்துட்றாங்க, நம்ம மேனேஜ்மெண்ட்டே கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 கட் ஆஃப் எடுத்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், 180 எடுத்த குழந்தைகளுக்கு இசிஇ ஃபுல் ஃபீ வேவர், இஃப் தே வாண்ட் டு ஸ்டடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா 50% ஃபீ வேவரில் படிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக 170 கட் ஆஃப் எடுத்திருக்கோம் சார், அந்த குழந்தைக்கு என்ன ஃபீ வேவர் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ மேக் சிவில் ஃபுல் ஃபீ வேவர் ஃபார் ஆல் 4 இயர்ஸ். இதே அதே குழந்தை வந்து எனக்கு ஈஸி தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, பட் அவங்களுடைய கட் ஆஃப் 170 அப்படின்னா அவங்களுக்கு ஹாஃப் டியூஷன் ஃபீ வேவரில் நம்ம படிக்க வைக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக் மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களா, இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸ்டேட்டு நேஷ்னல்னு மெடல் பண்ணுற குழந்தைக்கு, ஸ்போர்ட்ஸ் குழந்தைகளுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஆதரவற்ற பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஆர்மியில் ஒர்க் பண்ணி அப்பா இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். கொரோனாவில் பேரன் தவறின குழந்தைகளுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பில்டர்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வந்து தவறாமல் டேலண்ட்டை ஃபைன் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து இந்தியாவை ஒரு நல்ல சமுதாயமாக மாற்றணும் அப்படிங்கிறது நம்ம மேனேஜ்மெண்ட்டுடைய நோக்கம். இந்த ஸ்காலர்ஷிப் யாராவது அவைல் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கீழே தெரியுற நம்பருக்கு மேலும் விவரங்களுக்கு கால் பண்ணலாம், இல்லை காலேஜை வந்து டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ.